இப்போதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு கருதி தமிழகத்தில் நாளை பொது விடுமுறை அறிவிப்பு. சென்னையின் தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிவர் புயல் நிலை கொண்டுள்ளது. நாளை மாலை மகாபலிபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் பேட்டி. ஒருநாள் பயணத்தை முடித்துக் கொண்டு புதுதில்லி சென்றார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். சென்னை விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வழியனுப்பினர். நிவர் புயல் எதிரொலியாக சென்னையில் நாளை புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து. பாதுகாப்பு நடவடிக்கை என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று மேலும் 1910 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தனர். மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நிவர் புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதுகுறித்து மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எமது பொதிகை தொலைக்காட்சி செய்திப்பிரிவு துணை இயக்குநர் ஐ விஜயன் அவர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், நிவர் புயல் கடந்து செல்லும் போது உயிர் சேதமோ பயிர் சேதமோ ஏற்படக்கூடாது என்பதில் முதலமைச்சரின் அறிவுரையின்படி மிகவும் கவனமாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விடுமுறை என்று அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுபவர்கள் தவிர வேறு யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புயல் பாதிப்பிலிருந்து மீட்பதற்காக வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், உள்ளாட்சித்துறையினர் ஆகியோரை ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையில் உள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையில் IAS அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். பொதுவாக பேரிடர் காலங்களிலே நாம் வெள்ளம், புயல், சூறைக்காற்று இவை வருவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளோம். ப்ரீ டிசாஸ்டர், அதே போல டூரிங் டிசாஸ்டர், அதேபோன்று போஸ்ட் டிசாஸ்டர் என்று மூன்று நிலைகளிலே நாம் நடவடிக்கைகளை எடுக்கிறோம். இந்த ப்ரீ டிசாஸ்டர், வெள்ளம் வருவதற்கு முன்பு, பேரிடர் வருவதற்கு முன்பு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வல்னரபிள் லொகேஷன், பாதிக்கக்கூடிய இடங்கள் கண்டறியப்படுவது, அந்த வகையில் அதிக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 321, மிதமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 1096, மிக அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும் 321, குறைவாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் 1919 என்று மொத்தம் 4133 இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களிலெல்லாம் 24 மணி நேர கண்காணிப்புக்காக மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க மாவட்டம், கோட்டம், வட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலக தலைமையில் 662 பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு பணியிடலாம் பயிற்சி பெற்ற 2487 காவலர்கள் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் சென்னை நீங்களாக, 2218 காவலர்கள் இதர மாவட்டங்களிலும், சென்னை மாவட்டத்தில் மட்டும் 800 காவலர்கள், ஆக மொத்தம் 5505 பயிற்சி பெற்ற காவலர்கள் அனைத்து மாவட்டங்களிலும். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர், கடலோர மாவட்டங்களில் புயல் நிலவரம் குறித்து முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். பேரிடர் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அரசின் அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். புயல் கரையை கடக்கும் போது மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாநிலத்தில் நாளை பொது விடுமுறை என்று அறிவித்துள்ளார். மழை அளவை பொறுத்து செப்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்படுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், ஆர் பி உதயகுமார், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி ஆகியோருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் புயல் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கேட்டறிந்ததுடன் தேவைப்படும் உதவியும் ஒத்துழைப்பும் மத்திய அரசால் வழங்கப்படும் என பிரதமர் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்று முதலமைச்சர்களிடம் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நிவர் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 430 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அடுத்து வருகின்ற 12 மணி நேரத்தில் தீவிர புயலாகவும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற 12 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலையில் புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோரப் பகுதியில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். நாளை புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் புதுவை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக அதி கனமழையும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரையில் நாளை புயல் கரையை கடக்கின்ற சமயத்தில் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுவை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் நாளை இரவு வரை தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள கடல் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட 2 மீட்டர் உயரம் உயரக்கூடும். மீனவர்கள் நாளை வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் மழை தொடரும். சில பகுதிகளில் கனத்து முதல் மிக கனமழையாக இருக்கும். தற்போதைய புயல் நிலவரம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் நேரலையில் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நிவர் புயலானது தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 410 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இது தற்பொழுது இன்னும் சில மணி நேரங்களில் தீவிர புயலாக மாறக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. நாங்கள் முன்னாடி சொன்னபடி நாளை மாலை அல்லது நாளை இரவு புதுவைக்கு அருகே கரையை கடக்கக்கூடும். சார், நிவர் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அறிய விரும்புகிறோம். உங்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் அறிய தயாராக இருக்கிறோம் ஐயா. நிவர் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். ஒருநாள் பயணத்தை முடித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மீண்டும் புதுதில்லி புறப்பட்டார்.
சென்னை விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை வழி அனுப்பி வைத்தனர். முன்னதாக திருப்பதிக்கு பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் அங்கு சுவாமி தரிசனம் செய்தார். குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று சென்னையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்டார். கடந்த ஒருவார காலமாக சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட குடியரசுத் துணைத் தலைவர் குஜராத் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மீண்டும் சென்னை திரும்ப உள்ளார். உலகில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அதிகமானோர் குணமடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கொரோனா நிலவரம் குறித்து அவர் விவாதித்தார். கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையை 5% குறைக்க வேண்டும் என்று கூறிய அவர், பரிசோதனையின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கொரோனா நிலவரம் மற்றும் தடுப்பூசி கண்டறியப்பட்டால் அதனை விநியோகிக்கும் முறை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதன் காரணமாக நாட்டில் கொரோனா பாதிப்பு மற்றும் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தடுப்பூசி கண்டறியப்பட்டால் அதனை சேமித்து வைப்பதற்கான குளிர்சாதன கிடங்குகளை கட்டுவதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று கூறினார். கொரோனா நிலவரம் குறித்து மாநில முதலமைச்சர்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா சங்கிரமண் சே ஜுடே ஜோ பிரசன்டேஷன் ஹுயே உன்மே பி काफी जानकारियां उभर कर आई हैं। आज मैं प्रारंभ में कुछ मुख्यमंत्रियों से बात की थी जहां स्थिति जरा बिगड़ रही है। जहां तक वैक्सीन का सवाल है, वैक्सीन की स्थिति और डिस्ट्रीब्यूशन को लेकर भी जो कुछ भी चर्चाएं हुई हैं, एक प्रकार से मीडिया में जो चलता है वो अलग चीज़ होती है। हमें तो इन चीज़ों को ऑथेंटिकली ही आगे बढ़ना पड़ेगा क्योंकि हम सिस्टम का हिस्सा है। அகில இந்திய நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். அகில இந்திய நாடாளுமன்ற சட்டமன்ற பேரவைத் தலைவர்கள் மாநாட்டின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு குஜராத்தில் கேவாடியாவில் நாளையும் நாளை மறுநாளும் 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. சட்டமன்றம், அதிகாரிகள் மற்றும் நீதித்துறைக்கு இடையேயான இணக்கமான ஒத்துழைப்பு துடிப்பான ஜனநாயகத்துக்கு அவசியம் என்பது இந்த வருட மாநாட்டின் மையக்கருத்தாகும். நாளை இந்த மாநாட்டை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார். நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் பிற்பகல் 12:30 காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாளை மாலை நடைபெறும் லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு தபால் தலையையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். லச்சித் தினமான இன்று திறன்மிக்க தலைவரும் சிறந்த உத்திகளை வகுப்பதில் வல்லவருமான லச்சித் போர்புகானுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், அசாம் மாநிலத்தில் தனித்துவமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுபவர் லச்சித் போர்புகான் என்றும், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு அதிகாரம் கிடைக்கச் செய்வதில் பெரும் பங்காற்றியவர் அவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் மற்றும் கொரட்டூர் வேளச்சேரியில் கட்டப்பட்டுள்ள அம்மா திருமண மண்டபத்தை காணொலி காட்சி வாயிலாக அவர் திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி, திருவாரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, நாமக்கல், கடலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் 27 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 11 பாலங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அவர் திறந்து வைத்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள தீ என்ற அலைபேசி சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார்.
ஸ்டெர்லைட் தாமிர உருக்கால எதிர்ப்பு போராட்டத்தின் போது உயிரிழந்த அந்தோனி செல்வராஜ் என்பவரின் மகன் அஜய் ஜோன்ஸுக்கு பணி நியமன ஆணையை அவர் வழங்கினார். அவருக்கு கருணை அடிப்படையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராம உதவியாளர் பணி அளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கவுள்ள நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசினார். புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்றும் அவர் பிரதமர் உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் 80 அவசரகால பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்வது விரைவு செய்திகள். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1500 குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் நிவர் புயல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது அவர் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நகரில் தண்ணீர் தேங்காதவாறு அவற்றை வெளியேற்றும் வகையில் தகுந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டையில் 1398 பேருக்கு உதவிப் பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இதற்கான முகாமை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் தாவர்சந்த் கேலாட் காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் திருநாவுக்கரசர், மாநில நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவற்றியூரில் புயல் எச்சரிக்கை நடவடிக்கையான 1000 மேற்பட்ட பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாக அம்மண்டல அலுவலர் தேவேந்திரன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவற்றியூர் பகுதி களிமண் நிறைந்த பகுதி என்பதால் தேங்கும் மழைநீரை 89 இயந்திரங்களை கொண்டு உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய விமானப்படையில் ஏர்மேன் பதவியில் குரூப் எக்ஸ் மற்றும் ஒய் பிரிவு தொழில்நுட்பம் சாராத பணிகளில் சேர ஆன்லைன் வாயிலாக திருமணமாகாத இளைஞர்கள் முன்பதிவு செய்யும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். முன்பதிவு செய்தவர்களுக்கான தேர்வு முகாம் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு காம்ப்ளெக்ஸில் டிசம்பர் 10 முதல் 19 வரை நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஆன்லைன் வாயிலாக வரும் 27 11 முதல் 28 மாலை 5 வரை முன்பதிவு செய்ய வேண்டும். www.menselection.cdac.in என்ற இணையதள முகவரியில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களும் முன்பதிவு செய்ய வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். நிவர் புயலை எதிர்கொள்ளும் வகையில் பேரிடர் மீட்புத்துறையைச் சேர்ந்த 80 மேற்பட்ட வீரர்கள் மாவட்டத்தில் உள்ள 8 கோட்டங்களில் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள வீரணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 4 பேர் கரூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். கார் கொடுமுடி அருகே ஒத்தக்கடை பகுதியில் செல்லும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து கொடுமுடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டுமென்று வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்ததை நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் ஏற்க மறுத்துவிட்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறுத்த உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர். மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு பட்டியலிடப்பட்ட பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இந்தியன் ஆயில் நிறுவனம் சர்வோ பிரைட் NXT ரக இன்ஜின் ஆயில்களை அறிமுகம் செய்துள்ளது. இது புதிய இன்ஜின் APICK4 தொழில்நுட்பத்துக்கும் இதற்கு முந்தைய டீசல் இன்ஜின்களுக்கும் இணக்கமாக இருக்கும். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தின் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறப்பாக தயாரிக்கப்பட்டுள்ளன. இதன் வாயிலாக இன்ஜின் சிறப்பாக செயல்பட்டு நீண்ட தூர பயணத்தில் 2% வரை எரிபொருளை மிச்சப்படுத்தும். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சுமிமல் வந்தல் கூறுகையில், இந்த இன்ஜின் ஆயில் லாரிகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. PS மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் இன்று மேலும் 1910 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1551 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை பாதிக்கப்பட்ட 773176 பேரில்
7,461 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 11,769 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 16,651 பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடனுக்கான சான்றிதழை மெக்சிகன் மாகாண நிர்வாகம் வழங்கியுள்ளது. இந்த தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக தற்போதைய அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அவருக்கு இந்த அறிவிப்பு பின்னடைவாக அமைந்துள்ளது. மெக்சிகன் மாகாணத்தின் தேர்தல் முடிவுக்கான சான்றிதழ் வழங்கப்படாமல் இருந்தது. நீதிமன்றம் வரை டிரம்ப் சென்றபோதிலும் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக மெக்சிகன் அறிவித்திருப்பது டிரம்பிற்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் சர்வதேச போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட ஐசிசி கிரிக்கெட் வீரர்கள் விருது பரிந்துரை பட்டியலில் இந்திய வீரர்கள் விராட் கோலி மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இது தொடர்பாக ஐசிசி தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் விருது பரிந்துரை பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட், நியூசிலாந்து வீரர் வில்லியம்சன் உள்ளிட்டோரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 50 ஓவர் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான பட்டியலில் நட்சத்திர வீரர்கள் MS தோனி, ரோஹித் சர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு கருதி தமிழகத்தில் நாளை பொது விடுமுறை அறிவிப்பு. சென்னையின் தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிவர் புயல் நிலை கொண்டுள்ளது. நாளை மாலை மகாபலிபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே புயல் கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் பேட்டி. ஒருநாள் பயணத்தை முடித்துக் கொண்டு புதுதில்லி சென்றார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். சென்னை விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வழி அனுப்பினர். நிவர் புயல் எதிரொலியாக சென்னையில் நாளை புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து, பாதுகாப்பு நடவடிக்கை என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று மேலும் 1,910 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தனர். மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் 11 மணிக்கு நிவர் புயல் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கை ஒளிபரப்பாகும். வணக்கம்.